He is my son, Saurabh Sivakumar, 7-year-old, studying in RGM school, Udumalpet, Tamil Nadu. Now he is going to attempt an official record event of Tamil Ramayana speech in a single stretch of this without saying the script for 100 minutes continuously on the occasion of Sri Ramanuja Jayanti on this day, April 25th, 2023. உலகம் யாவையும் தாமுள வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடை யாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண்நாங்களே. வித் த பிளெஸிங்ஸ் ஆஃப் லார்ட் ராம், லெட் அஸ் ஸ்டார்ட் த தமிழ் ராமாயணா வேர்ல்ட் ரெக்கார்ட் ப்ரோக்ராம். அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் ஏராளமான வேறுபட்ட மொழிகள் பேசப்படுகின்றன. ஆனால் எல்லோருக்கும் புரியக்கூடிய இரண்டு மொழிகள் உண்டு. அவை ராமாயணமும் மகாபாரதமும் ஆகும். அந்த தெய்வீக கவிதை நம் நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் பல்வேறு மகா கவிகளாலும் மக்களாலும் பல்வேறு விதங்களில் மீண்டும் மீண்டும் பாடப்பட்டுள்ளது. கவி சக்கரவர்த்தி கம்பன் தமிழ் மொழியில் தனது முகோபுனித பேரிலக்கியமான கம்ப ராமாயணத்தை இயற்றினான். ஆனால் அதற்கு வெகுகாலம் முன்பே தமிழகத்தில் ராமபாதை வேரூன்றியிருந்தது. பெரும்பாலான இந்திய மொழிகளின் இலக்கிய வரலாறு என்பதே அம்மொழியில் எழுதப்பட்ட ராமாயணங்களில் தான் தொடங்குகிறது. மலையாளத்தில் தோன்றிய திருத்தச்சனும் அசாமிய மொழியில் மாதவகந்தாளியும் வங்க மொழியில் கீர்த்திவாசனம் எழுதிய ராமாயண காவியங்களும் தெலுங்கில் முல்ல ராமாயணம் கன்னட தொல்வை ராமாயணம் ஆகியவையும் இவ்வகையிலானவை. பக்தி ரசம் திரும்பும் ராமச்சரித மானஸ் என்ற காவியத்தை துளசிதாசர் எழுதினார். இந்திய தேசிய உருவாக்கத்தில் ராமாயணத்தின் பங்கு மகத்தானது. அயோத்தியையும் ராமேஸ்வரத்தையும் இலங்கையையும் கங்கையையும் கோதாவரியையும் உணர்வுபூர்வமாக இணைக்கும் சிறடு ராமாயணத்தில் உள்ளது. ஆசிய கண்டம் முழுவதும் ராமகாதை பரவியுள்ளது. ராமகாதை பரவிய ஒவ்வொரு பகுதியிலும் வாழும் கலாச்சாரத்தின் குறியீடாகவும் வாழ்க்கை நிகழ்வுக்கு மனிதர்களாகவும் வழிபாட்டுக்குரிய புனித நூலாகவும் உள்ளது. மகாவிஷ்ணு ஏழாம் அவதாரமான ஸ்ரீராமன் முற்காலத்து விரைவு நிறைந்த மக்களது லட்சியமாய் உண்மைக்கும் ஒழுக்கத்திற்கும் உழைவிடமாய் லட்சியமான புத்திரனாயும் கணவனாயும் அரசனாயும் திகழ்வதை நாம் ராமாயணத்தில் காண்கிறோம். சீத்தையை பற்றி என்ன சொல்வது? சீத்தை போன்ற மற்றொரு பெண்மணியை இதுபடி தோன்றியிருக்கும் உலக இலக்கியங்கள் ஒன்றிலும் காண முடியாது. இனிமேலும் காண்பது அழகு. சீத்தை ஒப்பற்றவள். அவளே இந்திய மாதிரியிலும் லட்சியமாய் விளங்குகிறாள். இந்திய பெண்களிடமிருக்கும் மிருகங்கள் அனைத்தும் அவளிடமிருந்து பிறந்திருக்கின்றன. இந்த பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாரத தேசம் முழுவதிலும் உள்ள ஆண் பெண் குழந்தைகளுடைய வழிபாட்டையும் பெற்று அவள் வாழ்ந்து வந்திருக்கிறாள். அது தூய்மையை விட தூய்மையானவள். அவளை பெருமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் இருப்பிடம். ஒரு கற்பு கணிகளமாய் எல்லா கஷ்டங்களையும் சலிப்பின்றி சகித்தால் சீதை தெய்வங்களுக்கும் தெய்வமாய் நமது தேசிய லட்சியமாய் எப்போதும் இருந்து வருவாள். ராமாயணத்தை ஆழ்ந்து கற்கும் எவருக்கும் வால்மீகி சத்தியத்தை தேடும் ஒரு கவி ரிஷி என்றதன் இயல்பு மாறாமல் தர்மத்தின் பல பரிமாணங்களும் வெளிப்படுமாறு இந்த காவியத்தை ஆக்கி அடித்தல் என்பது புலனாகும். ராமாயணம் காட்டும் தியாகத்திற்கு எல்லை உண்டா? சகோதர பாசத்திற்கு எல்லை உண்டா? பக்திக்கு எல்லை உண்டா? ஆசைக்குத்தான் எல்லை உண்டா? லக்ஷ்மணனும் பராதனும் கைகேயியும் குபனும் வாளியும் ஜடாயுவும் லங்கா தகடமும் அக்னி பிரவேசமும் மாயமானும் வாழ்க்கையில் சில பரிமாணங்களின் ஆழ்ந்த பரிமாணமாகவே நாம் கலாச்சார வெளியே தந்துள்ளனர். இந்த மண்ணின் பண்பாட்டு பச்சம் கண்டமான இவற்றை மிக சகஜமாகவே உணர முடியும். இப்பொழுது நாம் மகாவிஷ்ணுவின் ஏழாவது அவதாரமான ஸ்ரீ ராமதத்துக்குள் செல்வோம். பாலகால் சுத்த பிரம்மபராபரராம் காலாத்மக பரமேஸ்வரராம் சுத்த பிரம்மபராபரராம் காலாத்மக பரமேஸ்வரராம் சேஷதல்பசுகலிபுரிதராம் ப்ரம்மாத்யமர பிரார்த்திதராம் சந்திரகிரண குலமந்தனராம் ஸ்ரீமத்தசரத நந்தனராம் கௌசல்யா சுகவர்தனராம் விஸ்வாமித்ர பிரியதனராம் கோர தாடகாதரராம் மாரீசாதினி பாதகராம் கௌஷிக மல சம்ரக்ஷகராம் ஸ்ரீமதஹல்யோதாரகராம் கௌதம முனி சம்பூஜிதராம் சுரமுனி வரகண சம்ஸ்துதராம்
ஸ்ரீராமரின் ஜனனம். கோசல் நாட்டில் மன்னர் தசரதர் அவர் புகழ்பெற்ற இக்ஷ்வாகம்சத்திலே தோன்றியவர். தம் குடிமக்கள் மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் வாழ அவர் பாடுபட்டதால் அவரை அவர்கள் அன்புடன் போற்றினார்கள். மகிழ்ச்சியால் விளங்குவதற்கு வேண்டிய எல்லா பொருட்களும் தசரதரிடமிருந்தும் உள்ளத்தில் துக்கம் குடிகொண்டிருந்தது. காரணம், அவருக்கு பிள்ளை இல்லை. ரிஷசங்கர் என்னும் முனிவர் துணையை கொண்டு தசரதர் ஒரு பேயாகவும் இருக்கிறார். அந்த சமயம் ராவன் என்னும் ஒரு பெரிய அரக்க அரசன் வாழ்ந்து வந்தான். மிகவும் சக்தி வாய்ந்த அவன் தேவர்களையும் முனிவர்களையும் மிக கிருமையாக துன்புறுத்தி வந்தான். பிரம்மாவை தலைவராக கொண்டு எல்லா தேவர்களும் அகிலாண்டுகளுக்கு பிரம்மாண்ட நாயகனான மகாவிஷ்ணுவை அடைந்தார்கள். பகவானே, தயவு செய்து துஷ்டர் ராவனை கொண்டு இதை காப்பாற்றுங்கள் என்று அவரை பார்த்து பிரார்த்தித்தார்கள். புனகரிப்பு பூத்த முகத்திலும் மகாவிஷ்ணு அவர்களை பார்த்து கவலைப்படாதீர்கள், தசரதரி மகனாக அவதரித்து ராவணனை கொல்லுவேன் என்றார். யாகமுடத்தில் தசரதனையைச் சொல்லிய ரிஷசங்கரும் மற்ற மனிதர்களும் வேத மந்திரங்களை ஓதினார்கள். யாகத்திற்கென திருவிழா திருப்தி அடைந்தனர். யாகமுடத்திலிருந்து ஒரு கம்பீரமான புருஷன் தோன்றினார். அவர் தசரதரிடம் ஒரு பொன்மயமான பாத்திரத்தை கொடுத்தார். தேவர்கள் உன் யாகத்தில் அவங்களை சுற்றினால் தெய்வீக பாயசத்தை உன் கழித்துள்ளார்கள். நீ உன் மனைவரிடம் கூட நாசம் நிறைவேறும் என்று கம்பீரமான புருஷன் சொன்னார். அரசு அந்த பாயசத்தை மிக்க மகிழ்ச்சியை ஏற்றுக்கொண்டு இத்த மூன்று மனைவிகளையும் வந்து சொன்னார். புதிய காலத்தில் தேவர்களையும் நான்கு பிள்ளைகள் அவர்களுக்கு பிறந்தார்கள். ராமன் தான் மூத்தவன். அவன் கௌசல்யாவுக்கு பிறந்தார். ராமன் தான் உன் மூத்தளது ஒருவரால் மகாவிஷ்ணுவின் அவதாரம். கைகேயிக்கும் லக்ஷ்மணனும் சத்ருகனும் சுமித்திரிக்கும் பிறந்தார்கள். லக்ஷ்மணன் ஆதிசேஷனின் அவதாரம். பகவான் இந்த பூமியில் ராமராய் அவதரித்து திருநாள் ஸ்ரீரமணி என்று கொண்டாடப்படுகிறது. விசத்தில் இந்த நான்கு பிள்ளைகளும் நல்ல உயரமாகவும் அழகாகவும் நல்ல திரளாகவும் விளைந்தனர். நல்ல ஒதுக்கத்தில் சாவச்சிருந்த விசிஷ்ட முனிவரான் இவர்களுக்கு குரு. அவர்களிடம் இருந்தவர்கள் வேதங்களை கற்றார்கள். வெற்றி எழுதல், குதிரை சவாரி, குத்துச்சண்டை, கத்திச்சண்டை, வில்வித்தை இவற்றில் மிகுந்த வல்லவர்களாக இருந்தார்கள். அரசுமாரர்களுக்கு 15 வயதாயிற்று. ரசதர்வர்கள் எல்லோரையும் மிகவும் நேசித்தார். ஆனால் அவருக்கு மிகவும் பிரியமானவன் ராமன் தான். ராவரும் லக்ஷ்மணனும் இனி எப்பொழுதும் இணைய பிரியாதவர்கள். இதே மாதிரி பாதவன் சத்துக்களும் இணைய பிரியாதவர்கள். விஸ்வாமித்ர முனிவர் அயோத்தியா வருகிறார். ஆனால் மிகப்பெரிய முனிவரான விஸ்வாமித்ர அயோத்தியா வந்து சேர்ந்தார். அதனை பெரிய முனிவர் தம்மை தெரிந்ததை குறித்து ரசதர் மிக்க மகிழ்ச்சியுற்றார். வரவேற்கனதும் ரசதர் சிம்மாசனத்தில் கீழே இருந்து வந்து மிக்க மரியாதையுடன் வரவேற்றார். தங்கள் பரவாயில் தேவை பயனுடையதாக ஆயிற்று. என்னால் தங்களுக்கு செய்யக்கூடிய திட்டம்தான் சொல்லுங்கள் என்றார். விஸ்வாமித்ர அரசரை பார்த்து, அரசே, உன் வார்த்தைகளை கேட்டு நான் மகிழ்ச்சியுற்றேன். மிக கொடிய அழைப்புகள் என் யாகத்திற்கு இடையே செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வதம் செய்ய ராமனை என்னுடன் அனுப்பியிருக்க வேண்டும் என்றார். இந்த காண்ட ராவணிதன பிரஸ்திதரான் வானர சைன்ய சமாவிதரான் ராவணிதன பிரஸ்திதரான் வானர சைன்ய சமாவிதரான் சோதித சரிதி சாதிதராம் விபீஷண பயதாயகராம் பர்வத சேதுடி பந்தகராம் கும்ப கருண சிரசேதகராம் ராட்சச சங்க விமர்தகராம் அஹிமஹி ராவண சாரணராம் சம்ஹுத தசமுக ராவணராம் பிரிபவ முக சுர சம்ஸ்துதராம் கத்சித தசரத வீக்ஷிதராம் சீதா தர்ஷன மோதிதராம் அபிஷிக்த விபீஷணதராம் புஷ்ப கயானாரோஹணராம் பரத்வாஜா பிரி சேவனராம் பலத பிராண பிரியகரராம் சாகேத புரி பூஷணராம் சகல ஸ்வீய சமானதராம் ரத்ன ஷட்பீட்டாசிதராம் பட்டாபிஷேகாலங்கிருதராம் பார்த்திவ குல சம்மானிதராம் விபீஷணாபிதரங்ககராம் கீச குலானுக்கிரகராம் சகல ஜீவ சம்ரக்ஷகராம் சமஸ்த லோகாதாரகராம் சகல ஜீவ சம்ரக்ஷகராம் சமஸ்த லோகாதாரகராம் ராம ராம ஜெய ராஜாராம் ராம ராம ஜெய சீதாராம்.
I am Saurav Sivakumar. I am studying 2nd standard to 3rd standard. My father name is S. Sivakumar. My mother name is R. Malavili. நான் வந்து கம்பராமாயணம் வந்து 1.5 hours வந்து நான் சொல்லியிருக்கேன். இது எனக்கு ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டு. நான் இந்தளவுக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு காரணமே எங்கள் அம்மா தான். ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து நிறைய கதைகள் சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணும் போதே ஸ்பிரிச்சுவல்லேருந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. அதனால நான் இந்த கம்பராமாயணம் ரெக்கார்ட் பண்ணேன். அதனால கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அவார்டு தந்திருக்காங்க. இது எனக்கு ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட். நீயே வந்து 7 வயசில் இந்த ராமாயணத்தில் வந்து அச்சீவ் பண்ணது ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டு. ஸோ கண்டினியூஸாக வந்து 1 hour 23 minutes 38 seconds வந்து கண்டினியூஸாக சிங்கிள் ஸ்டேஜில் பேசுகிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ ஏதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து வி ஹாவ் டு டூ சம்திங் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷமாகவே நினச்சிட்டு இருந்தோம். இப்போது வெறும் 40 days தான் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் வந்து நடந்துச்சு. ஸோ அதுக்கிடையில் ஆனுவல் எக்ஸாமும் வந்தது. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் இதுவும் சேர்ந்து தான் வந்துட்டு இவன் பண்ணுனான். ஸோ வெறும் ரெக்கார்டுக்காக மட்டும் இது பண்ணலை. நம்மளுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி ட்ரெடிஷன் இதெல்லாம் நம்மளுடைய யங்கர் ஜென்ரேஷனுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இது வந்து சொல்லி கொடுத்தது. ஸோ கண்டிப்பாக இது வந்து கடவுளினுடைய ஒரு அனுகிரகம் இல்லாமல் இதை வந்து பண்ணியிருக்க முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட். தேங்க்யூ கலாம் ரெக்கார்ட். தேங்க்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி ஒரு இன்போனாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்டட் பர்சன் ரிகார்டிங் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கோயில் போகிறது அதில் மாதிரி பார்த்திங்கன்னா நேச்சரோட பார்த்திங்கன்னா ஒரு அது மாதிரி ஒரு ஆர்வம் காமிக்கிறது பார்த்திங்கன்னா வைல்ட் லைஃபு அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பார். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன பண்ணோன்னா அந்த ரீடிங் ஹேபிட்டை மட்டும் நம்ம வளர்த்தினோம். அந்த அமர் சித்திரகதா அதே மாதிரி புக்ஸு இந்த மாதிரி உள்ள புக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த பிக்சர் எல்லாம் பார்த்து ராமாயணம் அதெல்லாம் படிக்கிறதுக்கு ஆரம்பித்தார். ஸோ அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக டெவலப் ஆச்சு. ஸோ அதை பார்த்திங்கன்னா இவங்க மலர் அவங்களும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அவருக்கு இருக்குங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறதுக்கு ஆரம்பித்தாங்க. ஸோ அவர் ஒரு 2 years பேக்கே பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி கவசம் வந்து ஃபுல்லாக பாடியிருப்பார். அதுக்கு முந்தின இதில் பார்த்திங்கன்னா திருக்குறளில் கொஞ்சம் இதெல்லாம் நிகழ்வுகள்லாம் பண்ணியிருப்பார். ஸோ ஃபர்தராக பார்த்திங்கன்னா இதே மாதிரி அடுத்தடுத்த ஒரு ஈவெண்ட்ஸை வந்து பண்ணணும்னு சொல்லி தான் பிளான் பண்ணிகிட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும் ஒரு ஹோனர் பண்ணதும் பார்த்திங்கன்னா ஃபர்தராக இன்னும் அவங்களுடைய கரியர் டெவலப்மெண்ட்டும் ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டும் நல்லாயிருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ கலாம் டீம்.